மறைந்த முதல்வர் ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நடிகை த்ரிஷா அஞ்சலி செலுத்தினார். சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இங்கு 7வது நாளாக இன்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சென்னை வந்த நடிகை த்ரிஷா மெரினா கடற்கரையில் உள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு தனது தாயுடன் சென்றார். அங்கு மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். த்ரிஷா மற்றும் போலீசாரின் பாதுகாப்பு அரண்களை தாண்டி ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அருகே அஞ்சலி செலுத்த அனுமதிக்கப்பட்டார். அவர் ஜெயலலிதா உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுற்றி வந்து மலர் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய த்ரிஷா, மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவு அரசியலுக்கும் தமிழகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பெரிய இழப்பு. சென்னையே மாறி போயுள்ளது. மிகப்பெரிய இழப்பை வெற்றிடத்தை ஜெயலலிதாவின் மறைவு ஏற்படுத்தியிருப்பது தெரிகிறது. இதிலிருந்து மீண்டு வர வெகு காலமாகும் என்று த்ரிஷா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசுகையில், 2013 நடந்த இந்திய சினிமா நூற்றாண்டு விழாவில் ஜெயலலிதாவிடமிருந்து த்ரிஷா விருது பெற்றார். அன்று முதல் தற்போது ஜெயலலிதாவின் மிகப்பெரிய ரசிகையாக மாறிவிட்டதாக த்ரிஷா பலமுறை தனது பேட்டிகளில் கூறியுள்ளார். த்ரிஷா தனது டுவிட்டர் பக்கத்தின் கவர் போட்டோவில் ஜெயலலிதா கையால் விருது பெற்ற போட்டோவை தான் 2013 வைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.